எப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷனை தைரியமா ஃபேஸ் பண்றீங்களோ அந்த நொடி அந்த சிச்சுவேஷன்ல இறைவன் உங்க தைரியத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து என்ன பண்ணுவார்னா ஐடியா கொடுத்துருவார். எப்போ உங்க பிரசன்ஸ் அந்த இடத்துல 200% இருக்கோ அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வெளியே வரும் அந்த பதில். அவர் செயல்பட விடமாட்டீங்க நீங்க. அவர் எப்ப செயல்படுவாரு? தைரியமா கட்ஸா போல்டா எப்ப டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உள்ள இருந்து செயல்படுவார். பல பேர் ஏன் பயந்து சாகுறீங்க, கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல, இந்த பயம் தான். இவெல்லாம் மட்டும் பண்றான், நம்ம பண்ணவே முடியல. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். மலர் மலர்வதை போன்று உள்ளுக்குள்ள இருந்து மலரும். ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணுமா, என்ன வேணும், நல்ல ஐடியா வேணும், வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுமா, தைரியத்தை மட்டும் வளர்த்துக்குங்க. டைம் டைமுக்கு தான் ஆன்சர் வரும். எல்லா பதிலும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு. ப்ராப்ளம்ன்ற ஒன்றை கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்படி வாழ்க்கை என்கின்ற ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள்? எப்பேற்பட்ட அந்த ராஜாவாக இருந்தாலும், ஜோஹரோட சுல்தானா இருந்தாலும், மலேசியாவோட கிங்கா இருந்தாலும், மலேசியாவோட பிரதமரா இருந்தாலும், சிங்கப்பூருடைய உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளாக இருந்தாலும், அவர்களுக்கும் பிரச்சனைகள் என்பது உண்டு. அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வருகின்ற January 28, 2024 மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களா தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ளணும்ன்ற தைரியம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அந்த சிச்சுவேஷன்ல போய் நீங்க பிரசன்ட் ஆயிட்டீங்கன்னா போதும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பக்குவம் அந்த மூமெண்ட்ல தான் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? You will get the answer and you will get the solution only at the time of the presence. எப்போ உங்க பிரசன்ஸ் அந்த இடத்துல 200% இருக்கோ அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வெளியே வரும் அந்த பதில். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்றோம், ஐடியா வந்துருச்சுன்றோம். இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? கிடைச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? ஐடியா வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்குன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? அப்போ என்ன அர்த்தம்னா உங்களால் ஐடியாவை கிரியேட் எல்லாம் பண்ண முடியாது. உங்களால் பண்ண முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு சிச்சுவேஷனை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த நொடி அந்த சிச்சுவேஷனில் இறைவன் உங்கள் தைரியத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து என்ன பண்ணுவார்னா ஐடியா கொடுத்துருவார். அது எப்படிங்க இறைவனுக்கு தெரியும்லாம் கேட்காதீங்க. அவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அவர் செயல்பட விடமாட்டீங்க நீங்க. அவர் எப்போ செயல்படுவாரு? தைரியமா கட்ஸா போல்டா எப்போ டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உள்ள இருந்து செயல்படுவார். மிகப்பெரிய சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பல பேர் ஏன் பயந்து சாகுறீங்க, கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல, இந்த பயம் தான்.
இவன் இவெல்லாம் மட்டும் பண்றான், நம்ம பண்ணவே முடியல. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். சரி, என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம், இறங்கிடுவோம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணும்போது பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள இருந்து. இட் வில் பிளாசம் ஃப்ரம் யூ, இட் வில் பிளாசம் இன்டு யூ. ஆட்டோமேட்டிக்கா ஒரு மலர் மலர்வதை போன்று உள்ளுக்குள்ள இருந்து மலரும். ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணுமா, என்ன வேணும், நல்ல ஐடியா வேணும். வாங்கின ப்ராப்பர்ட்டிஸை சேஃப் பண்ணணுமா, என்ன வேணும், நல்ல புத்திசாலித்தனம் வேணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும், யோசிச்சா தானா வரும். யோசிச்சா என்ன வரும், தானா வரும். வார்த்தையை கவனிக்கணும், அதுலேயே மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. யோசிச்சா என்ன வரும், தானா வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், யோசிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை, விச் மீன்ஸ் பாவனை, ஒரு 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 ஆக்டிங். நம்மளால ஆக்ட் தாங்க பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பில்டப்பா உட்காந்து அப்படியே மாசா யோசிக்கிற மாதிரி நீ பில்டப் தான் பண்ணணும். பதில் எப்படி வரும், ஆட்டோமேட்டிக்காக தானாக வரும், சூப்பராக வரும். நல்லா பண்ணி பாருங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுமா, தைரியத்தை மட்டும் வளர்த்துக்குங்க, டைமுக்கு தான் ஆன்சர் வரும். எல்லா பதிலும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு. அப்படிலாம் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. எல்லாத்தையும் அனைத்தையும் அறிந்து நான் அமர்ந்திருக்கிறேன். புத்தரும் கிடையாது, வள்ளலாரே கிடையாது. கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் மம்மின்னு கூப்பிட்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே எல்லா நேரத்திலையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியாதுரா. டைம் வரும்போது, நேரம் வரும்போது உனக்குள் இருந்து உன கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற் போல அது உள்ளே இருந்து மலரும் என்று அனைத்து சித்தாந்தங்களும் அனைத்து வேதாந்தங்களும் சொல்கின்றது. ஏதா புரிஞ்சுக்க முடியுதா, ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல வருது, ஏன் வருது அப்படின்னா, ப்ராப்ளம்ன்ற ஒன்றை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி வாழ்க்கை என்கின்ற ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள். 24 மணி நேரமும் சில்லுனே இருக்குன்னா எப்படி நிம்மதியாக இருந்துட முடியுமா உங்களால், கொஞ்சமாவது சூட்டை காட்டுங்கடா கண்ணில், ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கடுப்பாக இருக்குது. தோணுமா தோணாதான், தோணுமா தோணாதாங்க, 24 மணி நேரமும் ஹீட்டாக இருக்குது. இப்போ என்ன தோணும் உங்களுக்கு, என்னடா இவ்வளவு இதாக இருக்கு, கடுப்பாக இருக்கு, கொஞ்ச நேரமாவது எனக்கு ஏதாவது ஒரு சில் பண்ணுறதுக்கு ஒரு டைமை கொடுங்கடா, கொஞ்சமாவது கூலிங்காக ஏதாவது கொடுங்க, தோணுமா தோணாதா. இது போல தான் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமே கிடச்சிக்கிட்டு இருந்தா ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, கஷ்டமே கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ என்னன்னா, இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. இதில் இன்பம் மட்டுமே எனக்கு கிடைக்கணும்னு நினச்சி ஓடுறீங்க, ரொம்ப தப்பான அப்ரோச், அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சிவபெருமானே யாரு, யார் உங்க எழுத்து விட்டுக்காரரா, சிவபெருமான் யாரு, சிவபெருமான் யாரு, சிவபெருமானை சொல்றேன், யாரை சொல்றேன், நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கணும், யாரை சொல்றேன், சிவபெருமானை சொல்றேன். புட்டுக்கு மண் சுமக்கிறதுக்காக வராரு கீழே, எங்க வராரு, பூமிக்கு வராரு. என்ன பண்ணாங்க, வர சாட்டையை வச்சு வெளுவெலுன்னு வெளுத்தானுங்க. யார யார, அந்த ஆளுக்கே அதான் கதிங்க வந்தார்னா, ராமர் தெரியுமா, யார் ராமர், கலக்கப்போதியாரில் ஒருவர், யாரா, எந்த ராமரை சொல்கிறேன், ம், தசரதரா, பரவாயில்ல, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கரெக்டாக தெரிஞ்சு வச்சு, எனக்கு டவுட் வந்துருச்சு யார் தசரதர்ன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். சரி, ராமர்னே வச்சுப்போம், தசரதர் பெற்ற மகன் தானே, ஓகே. ராமர் எங்கே அமிச்சாங்க அவரை, 14 வருஷமா, எங்கே போனார், ஆன் சைட் ஒர்க் பண்ணுறதுக்கு போனாரா, எங்கே போயிருந்தார், 14 இயர்ஸ் எங்கே போனார் சொல்லுங்க, வனவாசம்னு என்ன, ஜாலியாக இருக்கிற மேட்டர் அது, சோத்துக்கு வழி இல்லாமல் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தார், ஏதாவது சாப்பாடு கிடைக்கும், அதான் அது கிடைக்கும், யாருக்கு, யாருக்குங்க இந்த நிலைமை, எங்கள் பெருமாளுக்கே தாங்க நிலைமை. நீ இத்தினோண்டு வேலையை பண்ணிட்டு ஒரு புண்ணியமும் பண்ண மாட்டீங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க, ஒரு இதுவும் செய்ய மாட்டீங்க, 4 பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, சுகமாகவே இருக்கணும் 24 மணி நேரம். ஹவு இஸ் இட் பாசிபிள், ஏதாவது சென்ஸ் இருக்கா, நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படி நடக்கும் உங்களுக்கு. ராமரிக்கே தான் நிலைமை. இயேசுநாதர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, நீங்கள் போய் பார்க்கல, கேள்வியாவது பட்டிருப்பீங்கல்ல. சரி, என்ன பண்ணாங்க அவரை, அதுக்கு முன்னாடி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அது தெரியுமா உங்களுக்கு, பண்ணாத டார்ச்சரே இல்லை. பாவம், அந்த மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணி உருட்டி பெரட்டி அப்பயும் விடலை,
சிலுவையில் ஆணியை வைத்து அரைந்தார்கள். ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சுன்னா நமக்கு வலிக்குது, ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறீங்க. சிலுவையில் ஆணியில் வச்சு அரைகிறாங்க. யார மறுபடியும் சொல்லுங்க, யார? உலகத்தவே இன்றைக்கி ஆட்டி படையக்கூடிய மதம் கிறிஸ்டியானிட்டி. அப்படிப்பட்ட மதத்தை அவர் தோற்றுவித்தார், தோற்றுவிக்கல, அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம். அவங்க கும்பிடுறக்கூடிய ஆள் யார்? இயேசுநாதர். அவருக்கே அதுதான் நிலைமை. நபிகள் நாயகம்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? யார் அவர்? யார்? வெரி குட். இஸ்லாம் மதத்தை ஒரு ஒரு சீரமைப்பு பண்ணி தோற்றுவிச்சு அடுத்தடுத்த கட்ட கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணாங்க? கல்லால் அடித்து துரத்தினார்கள். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அவர் இந்த உண்மையை சொல்ல வந்தப்ப, நீ யாரா, நீ என்னடா எங்களை மாத்திரக்கா வந்திருக்கியா, பொய் சொல்றியான்னு சொல்லி கல்லால் அடித்து துரத்தினார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இயேசுநாதரா? இயேசுநாதரா நீங்க? இல்லை. நீங்க நபிகள் நாயகமா? இல்லை. நீங்க சிவபெருமானா? இல்லை. நீங்க பெருமாளா? இல்லை. நீங்க ராமரா? இல்லை. நான் அவங்களே கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வாழ்க்கையை கத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்கெல்லாம் அப்ப எப்படி அனுபவிக்கணும், எப்படி கத்துக்கணும் நீங்க? இந்த பிரச்சனைகள் வருவது என்பது அவங்களாம் ஏன் வர்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு தெரியாத கீழே வந்தால் பஞ்சாயத்து வரும் போட்டு சாவு அடிப்பானு, வீணாக போனவனுங்க பூரா பேர் நம்ம பக்கமே எகெயின்ஸ்டாக திரும்பான் தெரியாது அவங்களுக்கு. தெரிஞ்சு ஏன் வராங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டுறதுக்காக வராங்க. நீ மனிதன் படக்கூடிய மொத்த கஷ்டங்களையும் மொத்த துன்பங்களையும் அவங்கள அனுபவிச்சு எப்படி வாழணும் அப்படின்ன கூடிய சிலபஸை கொடுத்துட்டு போறக்கா வராங்க. எவ்வளவு கருணை பாருங்க அவங்களுக்கு. அவங்க இருக்கிற லெவலுக்கு அவங்க கீழே இறங்கி வரணும் ஏதாவது அவசியம் இருக்கா? இருக்கா? இறங்கி வந்து உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அனைத்தையும் உங்களுக்கு சிலபஸா கொடுத்துட்டு போற அளவுக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னா, அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெரும் கருணையை நாம் எவ்வாறு சொல்வது? எல்லாரையும் என்கிட்ட வர்றவங்க கேட்கறது இதுதான் பிரச்சனையா இருக்கு தம்பி, ஆத்திராத்திரமா அவர் இப்படி சொல்லும் போது. ஏன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலனா எப்படிங்க நீங்க வாழ்க்கையை கத்துப்பீங்க? எப்படி உங்களுக்கு புரியும் ஒரு விஷயம், நீங்க அதை கிராஸ் பண்ணணும்னாவே முதல்ல உங்களுக்கு பிரச்சனை வரணும். எரர் வராம எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை கண்டுபிடிப்பீங்க? 10 times தப்பான ரூட்ல போனாதானே 11th time கரெக்டான ரூட்ல போவீங்க? எஸ்ஆர்னோ 24 மணி நேரம் நான் சரியான பாதையிலேயே போவேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு யாரால பயணிக்க முடியுமா, முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நோ வே. இன்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான். என்ன, எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும், ஜோஹரோட சுல்தானா இருந்தாலும், மலேசியாவோட கிங்கா இருந்தாலும், மலேசியாவோட பிரதமரா இருந்தாலும், சிங்கப்பூருடைய உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளாக இருந்தாலும், அவர்களுக்கும் பிரச்சனைகள் என்பது உண்டு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.